ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் மார்க்கெட் வந்து வந்திருக்கேன். ஸோ வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லிகை சாமான்லாம் வந்து கொஞ்சம் திங்ஸ் வந்து மல்லிகடலேருந்து வாங்கிட்டு அப்படியே காய்கறியும் கொஞ்சம் வாங்கிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து காய்கறியெலாம் வாங்கியாச்சு, தேவையான மல்லிகை சாமானும் வாங்கியாச்சு. இந்த வாட்டி வந்து ஊரில் வந்து கொஞ்சமாக வந்து இங்கே வாங்கிட்டு ஊரில் போயிட்டு நிறைய வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி கொஞ்சமாக தான் வாங்கியிருக்கேன். ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் கொஞ்சமாக தான் வாங்கியிருக்கேன்னு சொல்லி. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு களாக்கட்டையே வந்து பார்த்தீங்கன்னா 500 கிராம் வந்து 105 ரூபா சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் ஊரில் 1 கிலோவே வந்து பார்த்தீங்கன்னா 105 ரூபா. இன்றைக்கி வீட்டுக்கு என்ன தேவையோ அது மட்டும் வாங்கிக்கலாம். ஏன்னா பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா வீட்டுக்கு போக போகிறேன், அதனால் கொஞ்சமாக வாங்கிட்டு அங்கே போய் ஊரில் போய் நிறைய வாங்கிக்கலாம். ஸோ இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து எனக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கவர்மெண்ட்லேருந்து கொடுத்தது. வச்சாலும் சூப்பராக ஸ்டோர் ஆகிடுதுங்க, அதனால தான் வந்து இது எப்போவுமே யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா வந்து கிச்சன் வந்து டீப் கிளீனிங் பண்ணோன்னு இருக்கேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வ்ளாகில் வந்து கிச்சன் டீப் கிளீனிங் கிடையாது, சில கிளீனிங் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். ஸோ அது வந்து பாருங்கள், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நிறைய விஷயம் வந்து புதுசு புதுசாக இந்த வீடியோவில் போட்டிருக்கேன், ஒரே மாதிரி போடாமல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தடுத்த வ்ளாகில் கண்டிப்பாக வந்து கிச்சன் டீப் கிளீனிங் வந்து வரும், அதுக்காக தான் வந்து எந்த பேக்கும் பிரிக்காமல் அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் வந்து ஒரே பாக்ஸில் வச்சுட்டு பிறகு கிச்சன் டீப் கிளீனிங்லாம் முடித்தோடனே டப்பா காலி ஆகிட்ட பிறகு இதெல்லாம் வந்து போட ஆரம்பிச்சிருவேன். அதுவும் அடுத்தடுத்த வீடியோவில் காட்டுவேன். இப்போ ஸ்டோர் பண்ணி முடித்தோடனே நம்ம வந்து வெஜிடபிள் வந்து ஸ்டோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். குவிக்கிக்கு தேவையான பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ நைட்டில் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு நைட் ஆகிடுச்சு, ஒரு 7-8 இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் ஸ்டோர் பண்ண ஆரம்பித்தா தான், இல்லைனா பார்த்தீங்கன்னா மார்னிங் எழுதுறதுக்குள்ளே எல்லாமே வாடி போயிடும். சில திங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது நல்லது. ஸோ இப்போ தக்காளி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். வெண்டைக்காய், அவரைக்காய், அப்புறம் கேரட், அதெல்லாம் வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிட்டா கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 ரூபாய் கடையில் வாங்கினேன். பட் இப்போ அந்த கடை இல்லை, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து பை லக் நான் வாங்கிட்டேன். இந்த மாதிரி கவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கிடைக்கிறது இல்லை, நான் இருக்கும்போதே வாங்கி வச்சுக்கிட்டு நல்லதாக போச்சு எனக்கு. எல்லா வெஜிடபிளும் வாங்கி வந்து ஸ்டோர் பண்ணிட்ட பிறகு எனக்கு வந்து நாளைக்கு என்ன செய்கிறேனோ அந்த வெஜிடபிள் மட்டும் முன்னாடி கட் பண்ணி வச்சுருவேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் வச்சுட்டு வெண்டைக்காய் பொருள் செய்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்லேயே போட்டேன், அது வந்து பார்த்துட்டு நிறைய பேர் வந்து லைக் பண்ணீங்க, ரொம்பவே நன்றி உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ஐடியாலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நிறைய லஞ்ச் பாக்ஸ் ஐடியாஸ்லாம் கொடுக்க போகிறேன். ஸோ மேற்கொண்டு பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நிறைய லஞ்ச் பாக்ஸ் ஐடியாஸ் இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வரப்போகுது. ஏன்னா பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் வந்து ரெகுலராக ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் நான் அவனுக்காக வந்து ஹெல்த்தியான ஃபுட்டை தான் சமைக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சமைக்க தெரியும்லாம் சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு தெரிஞ்சதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா வந்து வெஜிடபிள்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நாளைக்கு தேவையானதுக்கு மட்டும் சமைச்சிக்கிறதுக்கு வெண்டைக்காவும் முருங்காவும் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் முருங்காய் சாம்பார் வச்சுட்டு வெண்டைக்காய் பொரியல் செய்கிற மாதிரி. ஸோ கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா எல்லாத்தையும் உரி வச்சுட்டு தேவையான திங்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சிட்டு பிறகு வீடு எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நைட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுத்துட்டேன். அடுத்த நாள் வந்து என்னென்ன க்ளீனிங் பண்ணுறதா காட்ட போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரூம் வந்து தாங்க க்ளீன் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து நேராக யாருனா வந்தால் கூட நேராக பார்த்தா பெட்ரூம் தான் இருக்குது, இவ்வளோ கேவலமாக வச்சுருக்கேனேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கும், யாருனா வந்துருவாங்களோன்னு சொல்லி அது வேறு ஒரு பயமாக இருக்குது. நீங்களே பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ கன்றாவியாக இருக்குன்னு. ஸோ இன்றைக்கி வந்து பெட்ரூம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிச்சன் வந்து டீப் க்ளீனிங் வந்து நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னோட வீடு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வச்சுக்கணும்னு ஆசை, பட் குழந்தை இருக்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதை எதிர்பார்க்க முடியாது. பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து க்ளீனாக வச்சுக்க ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஸோ உடம்பு முடியலனாலும் என்னால் என்ன வேலை முடியுமோ அந்த டைமில் அந்த வேலை செஞ்சிருவேன். பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு தான் எல்லா வேலையும் செய்யவே முடியும். ஏன்னா பாப்பா ஸ்கூல் மார்னிங் இருக்குது, 11 மணிக்கு மேலே தான் வீட்டுக்கே வருவேன். ஸோ குக்கிங்லாம் முடித்தோடனே தான் மத்தியானத்துக்கு மேலே தான் இந்த ப்ளாக்லாம் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ பாப்பா ஸ்கூல்லாம் போயிட்டு வந்து தான் வ்ளாகே எடுத்துட்டு இருக்கேன். ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிடலாம். வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்துட்டு வரலான்னு பார்த்தா ரெஸ்ட் எடுத்து வந்ததுக்கு டபுள் மடங்காக வேலை இருந்தால் யாருக்கும் எங்கள் அம்மா வீட்டுக்கு மறுபடியும் போக பிடிக்கும். ஸோ அம்மா வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு போவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்தோடனே இவ்வளோ வந்து வேலை இருக்கிறதுனால எனக்கு வந்து இப்போல்லாம் போகவே முடியல, பிடிக்கவும் இல்லை. ஏன்னா வந்து இவ்வளோ வேலை இருக்கே, அதுக்கு நம்ம எதுக்கு அங்கே போயிட்டு ரெஸ்ட் எடுக்கணும், இங்கேயே ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்குது.
பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து அம்மா அப்பா பார்க்காமவும் இருக்க முடியாது. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரில எனக்கு. ரோட் சைடு வீடு இருக்கிறதுனால அடிக்கடி டஸ்ட் ஆகிட்டே இருக்குது, நானே ஒண்டியாக க்ளீன் பண்ணுற வேண்டியதாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை அழகாக வச்சுக்கிறது நம்மளுக்கு தான் இம்பார்ட்டன்ட், முடிஞ்ச அளவுக்கு வச்சுக்கிறேன். ஆனால் என்னன்னு தெரியலங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கன்றாவியாக இருக்கும் போது தான் யாராக இருந்தாலும் வராங்க, வீடு சுத்தமாக இருக்கும்போது ஒரு காக்கா ஈ காக்கா கூட வரமாட்டேங்குது. அது ஏன்னே எனக்கு தெரியல. உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கா? வீடு வந்து கேவலமாக இருக்கும்போது தான் வராங்க, வீடு சுத்தமா இருக்கும்போது யாரும் வந்ததே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ரீசெண்டா இப்போ வரைக்கும் 1 இயர் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன், எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நான் கேவலமா வச்சிருக்கும் போதுதான் வராங்க. அதுக்குன்னு 24 hours என்னாலையும் கிளீன் பண்ணிட்டு இருக்க முடியலங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கா? மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 3 row வந்து கிளீன் பண்ணி முடிச்சிருச்சு, லாஸ்ட் ரோ வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கொசு தொல்லை ரொம்பவே அதிகமாக இருக்கு. எனக்கு வந்து எப்படி வந்து அதை போகணும்னு தெரியல. எவ்வளோதான் ஆல் அவுட் போட்டாலும் கொசு தொல்லை வந்து வந்துட்டே இருக்கு. யாருக்குன்னா கொஞ்சம் ஐடியா இருந்தால் கொஞ்சம் தயவுசெய்து சொல்லுங்க. ரொம்ப கொசு இருக்கு, நைட்டில் பாப்பாவை தூங்கவே விட மாட்டேங்குது. தேவையில்லாத திங்ஸ்லாம் கூட தூக்கி போட்டுட்டாங்க, ஆனால் இந்த ஷெல்ஃபுக்குள்ளே போய் எல்லாமே ஒளிஞ்சிக்குது. ஸோ தயவுசெய்து வந்து கொசு வந்து எப்படின்னா வந்து போகணும்னா எதனா டிப்ஸ் இருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ என்னோட சப்ஸ்கிரைபருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் எல்லாம் முடித்தவொடனே கீழே வந்து எந்த அளவுக்கு என்னோட பாப்பா டாய்ஸ்லாம் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவன் நிறைய டாய்ஸ் வேணும் வேணும்னு கேட்டு அடம் பிடிச்சி வாங்கிட்டு அவங்க பாட்டி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டான். இப்போது வந்து அப்படியே வந்து ஒரு கோபுரம் மாதிரி அவன் டாய்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எது வேணும் வேணான்றது பார்த்துட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து தேவையில்லாத பிளாஸ்டிக் பாக்ஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தூக்கி போடலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட நிறைய அப்படியே குப்பை மாதிரி கிடக்குது எல்லாமே. பாப்பாது டாய்ஸ் இருக்கட்டும், நிறைய பிளாஸ்டிக் பாக்ஸஸ்லாம் இருக்கட்டும், சில அது உடஞ்சிருக்கு. ஸோ உடஞ்சது தூக்கி போடக்கூடாது, மனசே வரமாட்டேங்குது. ஏன்னா அதெல்லாம் கஷ்டப்பட்டு வாங்கந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 டப்பா வச்சுருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து தேவையில்லாத இதெல்லாம் தூக்கி போடுறதுக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாப்பாவோட டாய்ஸ் எது வேணுமோ அது மட்டும் எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு, எது எது தேவையில்லையோ அதெல்லாம் எடுத்துடலான்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்ட பிறகு நான் பார்த்தீங்கன்னா வாட்ரோப் வந்து இப்போ தான் ரீசெண்டாக வந்து க்ளீன் பண்ணேன். ஆல்ரெடி பெட்ரூம் வந்து டீப் க்ளீன் பார்த்துருப்பீங்க. ஸோ நானும் என்னோடய ஹஸ்பண்ட் சேர்ந்தால் க்ளீன் பண்ணோம். இருந்தாலும் வந்து இந்த குப்பைங்க வந்து எப்படி தான் சேருதோ எனக்கே தெரியல. ஸ்கூலுக்கு போகிற அவசரத்தில் எதோ எங்கெங்கேயோ வச்சு போடுறோம் போல இருக்குது. அதை வந்து நான் கொஞ்சம் என்ன நான் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இப்படி குப்பையாக இருக்குது. வெளியில் பார்த்தீங்கன்னா ஹாலில் வந்து துணியெல்லாம் வந்து என் ஹஸ்பண்ட் மடித்து வச்சார். அவர் வந்து அந்த ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கும்போது உள்ளே நான் வந்து க்ளீனிங் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ லைட்டெல்லாம் போட்டிருக்கும் போதே உங்களுக்கே தெரியும் நைட்டே ஆயிட்ருக்கு, மத்தியானம் ஆரம்பிச்சது. ஸோ நைட்டே ஆயிட்ருக்கு. பட் இருந்தாலும் வந்து க்ளீனிங் பண்ணதை நான் விடவே மாட்டேன். நான் அதை முடிக்கிற வரைக்கும் அதை வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ கொஞ்சம் பீரோ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக டஸ்ட் பட்டுறதுனால அதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். ஸோ பீரோ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஸோ ஆல்ரெடி ஆர்கனைஸ் பண்ணதே அப்படியே இருக்குது. சிலது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். பீரோ கண்ணாடியில் வந்து சைட்லலாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஓவராலாக வந்து பெட்ரூம் காட்டுறேன். ஸோ நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஸோ நைட் ஆகிடுச்சு, 6-7 ஆகிடுச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு. ஏன்னா மதியம் தானே ஸ்டார்ட் பண்ணேன், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 7 மணி அப்படி ஆகிட்டுருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணிட்ட பிறகு தான் அடுத்தடுத்த வேலை வந்து பண்ணேன். பெட்ரூமில் ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சாது, நைட் டைம் ஆகிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வ்ளாகில் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து என்ன பண்ணேன்னு இதில் இப்போ காட்ட போகிறேன். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து தேவையில்லாத பிளாஸ்டிக் டப்பாஸ்லாம் எடுத்து டிஸ்போஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எதிர்க்கே வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா இஎம்பி தாள வந்து இருக்குது கடை. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து பிளாஸ்டிக் சாமான்லாம் போட்டேன்னா ஒரு 50 ரூபாய் கிடைக்குது. இருந்தாலும் வேணாம் அடைச்சிருக்க வீடுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து எடுத்து கிளியர் பண்ணிட்டேன். முக்கியமாக வந்து கேஸு கீழே பார்த்தீங்கன்னா இவ்வளோ அடைசல் வச்சுருக்கேன். நான் ஊருக்கு போயிட்டு வரத்துக்குள்ளே இவ்வளோ பாட்டில்ஸ்லாம் வந்து சேர்ந்துருக்கு. ஸோ இது எல்லாமே இன்னைக்கு எடுத்து எல்லாத்தையும் வெளியே வச்சிடலாம். சூப்பர் மார்க்கெட்டில் கொடுத்த பேகெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் யூஸ் ஆகுது. இதை பேக்கில் கட்டிட்டு எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு போய் வச்சிருவேன். ஸோ இது வெளியே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு சனிக்கிழமை அன்னைக்கு போட்டுருவேன். வெள்ளிக்கிழமை அதுமாதிரி நான் போட மாட்டேன். அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன், மோட்டிவேஷனாக இருந்திருக்கும் நம்புறேன். இது போல் நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.